Hi guys, this is நிவேதா இந்த வீடியோவில் video, ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து டிக்னாமெட்டரியில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஓகேவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷோ தட் காஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி காஸ் செவன்ட்டி டூ டிகிரி காஸ் ஒன் நாட் எயிட் டிகிரி காஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடை கன்சிடர் போகிறேன் ஸோ இப்போ எனக்கு எப்படி அப்படின்னு ஸோ ஃபஸ்ட் இங்கே நான் எழுதிக்கிறேன் தட் இஸ் என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடை கன்சிடர் பண்ணும்போது எனக்கு என்னென்னலாம் வரும்னா காஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி காஸ் செவன்ட்டி டூ டிகிரி காஸ் ஒன் நாட் எயிட் டிகிரின்னு வரும் இன்ட்டு காஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டிகிரி அப்படின்னு வந்திருக்கும் சரியா இப்போ நம்ம இதை எப்படி வந்து சேஞ்ச் பண்ணி எழுதலாம் அப்படின்றது செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல காஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரியாக நான் டிஸ்டர்ப் பண்ணலை நான் அப்படியே வச்சுக்கிறேன் இந்த காஸ் செவன்ட்டி டூ டிகிரி அப்படின்றது இருக்குல்ல இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா காஸ் நைன்டி டிகிரி மைனஸ் எயிட்டீன் டிகிரின்னு எழுதலாம் கரெக்டாக ஏன்னா வந்து லைக் எப்படி சொல்கிறது இப்போ நம்ம எப்படியா சேஞ்ச் பண்ணி எழுதணும் ஓகேவா நம்ம அதை வந்து ஷோ பண்ணி காட்டணும் ஒரு நம்பராக அதனால் நம்ம எப்படியாவது ரெடியூஸ் பண்ணி ஆகணும் அதனால் வந்து செவன்ட்டி டூ டிகிரிங்கிறத நைன்ட்டி மைனஸ் எயிட்டின்னு எழுதலாம்ல இல்லை அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ செவன்ட்டி கப் செவன்ட்டி டூ அந்த மாதிரி அப்புறம் உங்களுக்கு நைன்ட்டி தான் இருக்குது ஓகேவா அப்போ நீங்கள் வந்து நைன்ட்டி மைனஸ் செவன்ட்டி டூன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னாகும் இந்த இடத்துல டென்னுன்னு வரும் இந்த இடத்துல எயிட்டுன்னு வரும் டென்னில் டூ போயிடுச்சுன்னா எயிட் எயிட்டில் செவன் போயிடுச்சுனா ஒன் ஸோ அதனால் அப்படி எப்படி எழுதிக்கலாம் நைன்ட்டி மைனஸ் எயிட்டீன்னு எழுதிக்கலாம் அதே மாதிரி காஸ் ஒன் நாட் எயிட் டிகிரி எப்படி எழுதிக்கலாம் நைன்ட்டி டிகிரி ப்ளஸ் எயிட்டீன் டிகிரின்னு எழுதிக்கலாம் ஏன்னா காஸ் ஒன் நாட் எயிட்டுன்னு வந்திருக்கும் அதுக்கப்புறம் காஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டிகிரி அப்படின்றது இருக்குல்ல அதை எப்படி எழுதலாம் அது வந்து ஒன் எயிட்டிக்கு பக்கத்தில் இருக்குது இல்லையா நைன்ட்டிக்கு பக்கத்துலலாம் இல்லை ஸோ அது வந்து ஒன் எயிட்டிக்கு பக்கத்தில் இருக்குது அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா ஒன் எயிட்டியிலேருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும் இங்கே டென்னு வந்திருக்கும் இங்கே வந்து செவனுன்னு வந்துருக்கும் டென்னில் ஃபோர் போயிடுச்சுன்னா சிக்ஸ் செவனில் ஃபோர் போயிடுச்சுன்னா த்ரீனு வரும் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் டிகிரின்னு வந்திருக்கும் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி அப்படின்னு எழுதலாம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து எப்படியாவது நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி அப்படின்றது இருக்குல்ல அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன் இப்போது இதில் நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம் இப்போது இந்த இடத்துல வந்து நான் முன்னாடியே ப்ராப்ளம்ஸ் போதே சொல்லியிருந்தேன் நம்ம த்ரீ ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நைன்ட்டி டிகிரி இருக்கான்னு பாருங்கள் நைன்ட்டி டிகிரி இருந்தது அல்லது டூ செவன்ட்டி டிகிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே சேஞ்ச் பண்ணணும் இப்போ காசுன்னு இருக்கா அப்போ நம்ம சைனுன்னு சேஞ்ச் பண்ணணும் சரியா அடுத்தது இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகேவா அடுத்தது செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நைன்ட்டி மைனஸ் எயிட்டீன் டிகிரின்னு இருக்குது நைன்ட்டி மைனஸ் எயிட்டீன் டிகிரின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு ஆக்சுவலி this is your 90 நைன்ட்டி மைனஸ் எயிட்டீன் நான் உங்களுக்கு first quadrantல வரும் first quadrantல எல்லாமே பாசிட்டிவ் தானே ஸோ அதனால் இங்கே ஒரு பாசிட்டிவ் சிம்பிள் வந்திருக்கும் ஓகேவா அடுத்தது தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற எயிட்டீன் டிகிரி அப்படி எடுத்து எழுதுறது ஓகே இந்த இடத்துல பாருங்கள் 90 டிகிரின்னு இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் காசை வந்து சைன் சேஞ்ச் பண்ணிடணும் அடுத்தது நைன்டி டிகிரி ப்ளஸ் நான் உங்களுக்கு என்ன வரும் your 90 டிகிரி ப்ளஸ் தீட்டானா உங்களுக்கு செகண்ட் குவாடண்ட்டில் வரும் செகண்ட் குவார்ட்டில் உங்களுக்கு சைனும் தான் பாசிட்டிவ் ஓகேவா சைனும் கொசிக்கணும் தான் பாசிட்டிவ் அப்போது வந்து இங்கே இருக்கிற காஸ் வந்து நெகட்டிவ் ஓகேவா இங்கே இருக்கிற காஸ் வந்து நெகட்டிவ் ஸோ அதனால் உங்களுக்கு மைனஸ்ன்னு வரும் தேர்ட் ஸ்டெப் என்னது எயிட்டீன் டிகிரி அப்படின்னு எழுதுறது ஓகேவா ஸோ நான் என்ன சொன்னேன் நைன்ட்டி டிகிரின்னு வரும்போது இங்கே இருக்கிற காசை நீங்கள் அப்படியே சைனுன்னு சேஞ்ச் பண்ணி எழுதிடுவீங்க நைன்டி டிகிரி ப்ளஸ் எயிட்டீன் டிகிரினா இட் கம்ஸ் அண்டர் செகண்ட் குவாடரண்ட் செகண்ட் குவாடண்ட்டில் உங்களுக்கு காஸ் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் ஸோ மைனஸ் போடணும் அப்புறம் எயிட்டீன் டிகிரிங்கிறத சப்ஸ்டிடியூட் பண்ணும் அதுக்கப்புறம் காஸ் ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரின்னா உங்களுக்கு என்ன வரும் இப்போ ஒன் எயிட்டி டிகிரின்னு சொல்லும்போது இது இயர் ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரின்னா மைனஸில் போகும்போது அது செகண்ட் குவார்டில் போயிருக்கோம் செகண்ட் குவார்ட்டில் பொறுத்தவரையில் உங்களுக்கு சைனும் கோசிக்கணும் தான் பாசிட்டிவ் கரெக்டாக ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னது ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது ஒன் எயிட்டி டிகிரின்னு தான் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டோம் ஏன்னா நைன்டீன் இருந்தாலோ டூ செவன்டீன் இருந்தாலும் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் ஒன் எயிட்டின்னு தான் நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம் ஸோ காசை வந்து அப்படியே போட்டுருங்க ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் தீட்டா அப்படி சொல்லும்போது சைனும் கோசிக்கணும் தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி பாசிட்டிவ் காசு வந்து நெகட்டிவ் அதனால் ஒரு மைனஸ் சிம்பிள் போட்டுறேன் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி அப்படின்றத நான் எழுதிடுறேன் ஓகேவா ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் காஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி இருக்குது இங்கே ஒரு காஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி இருக்குது அப்போ காஸ் ஸ்கொயர் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி அப்படின்னு வந்துருக்கும் சைன் எயிட்டீன் டிகிரி இருக்குது சைன் எயிட்டீன் டிகிரி இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் சைன்ஸ் ஸ்கொயர் எயிட்டீன் டிகிரி அப்படின்னு வரும் ஆஃப்டர் தட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது ஸோ அது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும் சரியா அப்போ வெறும் உங்களுக்கு என்ன மட்டும் வரும் காஸ் ஸ்கொயர் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி சைன் ஸ்கொயர் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி அப்படின்றது மட்டும் வந்திருக்கோம் ஆக்சுவலி உங்களுக்கு எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் டூ நைனில் பாருங்கள் சைன் எயிட்டீன் டிகிரிக்கான வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் காஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரிக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் சைன் எயிட்டீன் டிகிரிக்கான வேல்யூ வந்து ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் பை ஃபோர் அப்படின்றது வந்துருக்கும் அதுக்கப்புறம் காஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரியோட வேல்யூ வந்து ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் அப்படின்றது வந்திருக்கும் சரியா ஸோ நீங்கள் அந்த ஃபார்ம்ல அதை அதை அந்த ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும் அல்லது இதை நீங்கள் வந்து போட்டு பார்க்கணும் இந்த அகைன் போட்டு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கான ஆன்சரை சொல்லணும் ஓகே ஃபைன் நான் அதுக்கான வேல்யூ சப்ஷிட் பண்ணுறேன் காசு தேர்ட்டி சிக்ஸ் டிகிரியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் தி ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும் ஏன்னா இங்கே ஸ்கொயர் தானே கொடுத்துருக்காங்க அப்புறம் சைன் ஸ்கொயர் எயிட்டீன் டிகிரின்னு சொல்லும்போது சைன் எயிட்டீன் டிகிரியோட வேல்யூ ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் பை ஃபோர் தி ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும் இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஃபோரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா சிக்ஸ்டீனுன்னு வரும் இன்டூ இது எப்படி எழுதிக்கலாம் ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் பை சிக்ஸ்டீனுன்னு எழுதிக்கலாம் ஓகேவா இப்போ இதை ஏ ப்ளஸ் பி இதை ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குல்ல அப்போ இதை எப்படி எழுதலாம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்டூ ஏ இன்டூ பின்னு வரும் ஓகேவா இன்டூ இது வந்து ஒரு டேர்மு நெக்ஸ்ட் இந்த டேர்ம் எப்படி வரும் ரூட் ஃபை இது வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ஃபார்மேட்டில் வந்திருக்கும் டிவைடட் பை சிக்ஸ்டீன் இன்டூ சிக்ஸ்டீன் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஸ்கொயரோ ரூட்டை கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபைவ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரூட் ஃபைவ் இன்டூ இதுலேயும் ஸ்கொயரோ ரூட்டை கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும் ஃபைவ் ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் டிவைடட் பை சிக்ஸ்டீன் இன்டூ சிக்ஸ்டீன் வந்திருக்கும் ஸோ இது எப்படி எழுதலான்னா ஃபைவ் ப்ளஸ் ஒன் அப்படின்றது எப்படி எழுதலாம் சிக்ஸ் ப்ளஸ் டூ ரூட் ஃபைவ் இன்டூ சிக்ஸ் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் டிவைடட் பை சிக்ஸ்டீன் இன்டூ சிக்ஸ்டீன் அப்படின்றது வரும் இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதினீங்கன்னா சிக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் தி ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும் டிவைடட் பை சிக்ஸ்டீன் இன்டூ சிக்ஸ்டீன் ஸோ சிக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூனது தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் டூவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஃபோர்னு வரும் ரூட் ஃபைவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இன்ட்டு ஃபைன்னு மட்டும் வந்திருக்கும் டிவைடட் பை சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீனு வரும் ஓகேவா அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதலாம் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் ஃபோர் வைஸால் டுவெண்ட்டி டிவைட் பை சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீனு வரும் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டியோட வேல்யூ சிக்ஸ்டீன் டிவைடட் பை சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டின் சிக்ஸ்டீன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒன் பை சிக்ஸ்டீன் ஸோ இதுதான் ஆக்சுவலி ப்ரூவ் பண்ண சொன்னது நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு ஓகேவா ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் இங்கேலாம் முதல்ல நம்ம அந்த சேஞ்ச் பண்ணுற விஷயம் இருக்குது இல்லையா அது மட்டும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நமக்கு டேரெக்டாக இந்த ஸ்டெப் வந்துடும் அதுலேருந்து காசு தேர்ட்டி சிக்ஸ் டிகிரியோட வேல்யூவும் சைன் எயிட்டீன் டிகிரியோட வேல்யூவும் சப்ஸ்டிர்டியூட் பண்ணி அதை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஜஸ்ட்டு நம்ம சிம்பிளிஃபை தான் பண்ணுறோம் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடச்சிருது ஒன் பை சிக்ஸ்டீன் அப்படின்றது கிடச்சிருது இங்கே வந்து ரொம்ப கம்மியான ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்